ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கி வீடியோவில் iQOO TWS 1E இந்த TWS இயர்பட்ஸ் எப்படி ரீசெட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். மேபி உங்களுக்கு ஏதாவது கனெக்ஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்தாலும் ஸோ அப்போ வந்து ரீசெட் பண்ணுறது மூலிமா அந்த ப்ராப்ளம் வந்து சார்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ முதல்ல வந்து இப்போ ரீசெட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி இந்த இயர்பட்ஸ் உங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ ப்ளூடூத் செட்டிங்ஸில் போயிட்டு அதை அன்பேர் பண்ணிவிடுங்க. அண்ட் மேபி ரெண்டு மூணு ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ரெண்டு மூணு ஃபோன்லேயும் வந்து அன்பேர் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இயர்பட்ஸ் ரெண்டுத்தையுமே வந்து கேஸில் வச்சுட்டு ஒரு வாட்டி கேஸ் டோர் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மெயினாக கேஸ் அண்ட் இயர்பட்ஸில் பேட்டரி அட்லீஸ்ட் ஒரு மோர் தென் 20-30% ஆச்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ரீசெட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்னென்னா, கேஸ் டோர் ஓப்பன் பண்ணிவிடுங்க. அண்ட் இயர்பட்ஸ் ரெண்டும் கேஸ்க்குள்ளே இருக்கட்டும். அண்ட் இயர்பட்ஸோட டச் ஏரியா வந்து உங்களுக்கு இங்கே எட்ஜில் லைட்டாக தான் வந்து தெரியும். ஸோ கொஞ்சம் தான் இடம் இருக்கும். அந்த இடத்துல தான் வந்து இப்போ நீங்கள் ஒரு 15 seconds டச் பண்ணி ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்கணும். ரெண்டு இயர்பட்ஸ்லையும் சேம் டைம் பண்ணணும் தான். ஸோ இப்போ நான் வந்து பண்ணுறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் லைட் பிளிங்க் ஆகுது பாருங்கள். உங்களுக்கு ஒரு 5 times கிட்ட பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டரில் ரெட் லைட் பிளிங்க் ஆகும். அப்படி பிளிங்க் ஆச்சுன்னா அதுதான் சக்ஸஸ் இண்டிகேஷன், ரீசெட் கம்ப்ளீட் ஆனதுக்கு. உங்களுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணிட்டு இருக்கும்போது ஒயிட் லைட் எரிஞ்சு பிளிங்க் ஆகிட்டே தான் இருக்கும். பட் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் இயர்பட்ஸ் கேஸ்க்குள்ளே வச்சு பண்ணணும், அது ஒரு இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் கேஸ்லேயும் வந்து பேட்டரி இருக்கணும், ஏன்னா பேட்டரி இல்லைனா இயர்பட்ஸ் வந்து ஆன் ஆகிடும். ஸோ அதுவும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ரெட் லைட்டை ஒரு 5 times பிளிங்க் ஆகிடுச்சு எல்இடி இண்டிகேட்டர்னா, ஸோ அப்போ தான் இந்த iQOO TWS 1E வந்து ரீசெட் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ அகைன் வந்து கேஸ் டோர் ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். அண்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ப்ளூடூத் செட்டிங்ஸில் iQOO TWS 1E காட்டினே கிளிக் பண்ணி பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து iQOO TWS 1E காமிச்சிடுச்சு. அண்ட் இதில் கூகுள் ஃபாஸ்ட்பேர் செட்டிங்ஸும் இருக்குது. நீங்கள் பேர் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு டயலாக் பாக்ஸ் வரும், சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஏன்னா ஒரு சில ஃபோன்ஸில் வந்து டேரெக்டாக கூகுள் ஃபாஸ்ட்பேர் செட்டிங்ஸோட கனெக்ட் பண்ணும்போது குடின் கனெக்ட்ன்னு வரும். ஸோ இந்த ஒன் ப்ளஸ் ஃபோனில் வருது, பட் ரியல்மி ஃபோன்லாம் கரெக்டாக வந்து ஒர்க் ஆச்சு. இது வந்து காமனாகவே இது ஒரு பிரச்சனை வந்து இருக்குது. அண்ட் இதில் வந்து விவோ இயர்ஃபோன்ஸ் அப்ளிகேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா விவோ இயர்ஃபோன்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இந்த பேர்டு டிவைஸுன்னு காட்டும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடலாம். பட் இந்த அப்ளிகேஷன் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி iQOO ஃபோன்ஸ், விவோ ஃபோன்ஸ் அண்ட் நான் ரியல்மி ஃபோனில் கனெக்ட் பண்ணும்போது ஃபீச்சர்ஸ்லாம் காமிச்சிது. ஸோ இந்த மூணு பிராண்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களால் அப்ளிகேஷனில் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். மற்ற பிராண்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது வந்து ஒன் ப்ளஸ் ஃபோன் நான் யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு, பட் எந்த ஒரு செட்டிங் ஆப்ஷனுமே வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ உள்ளே போனீங்கன்னா கூட எல்லாமே வந்து கிரே கலரில் வந்து இருக்கும், ஆப்ஷன்ஸ் எல்லாமே கிரே ஆகிருக்கும். ஸோ எல்லாமே டிசபிள்டில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பிரச்சனையாக பார்க்குறேன் நான் இந்த iQOO TWS 1E-ல. மற்றபடி நீங்கள் வந்து ரீசெட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இயர்பட்ஸ் எடுத்து கேட்டு பாருங்கள். ஸோ உங்களால் வந்து ரெண்டு லெஃப்ட் அண்ட் ரைட் இயர்பட்ஸ் சேம் டைம் யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஏதாவது கனெக்ஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ சார்ட் அவுட் ஆகிட்ருக்கும். அது இல்லாமல் ஆண்ட்ராய்டில் ஒரு காமன் செட்டிங் ஆப்ஷன் என்னென்னா, நீங்கள் டேரெக்டாக ஆண்ட்ராய்டு செட்டிங்கில் போயிட்டு ஆக்சசபிலிட்டின்னு ஒரு செட்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு ஆக்சசபிலிட்டி கிளிக் பண்ணிட்டு இந்த பேஜில் ஹியரிங் டேப்பில் போனீங்கன்னா இங்கே சேனல் வால்யூம் பேலன்சிங்னு இருக்கும். ஸோ இது மேபி வந்து ஏதாவது தெரியாமல் யாராவது கைப்பட்டு எப்படியாவது லெஃப்ட்டில் ரொம்ப அதிகமாகவோ இல்லை ரைட்லேயோ அப்படி இருந்ததுன்னா இப்போ வந்து வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடில் மட்டும் அதிகமாக ஒரு சைடில் கம்மியாக அந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த செட்டிங்கும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மேபி நீங்கள் ரீசெட் பண்ணதுக்கப்புறமும் அப்படி தான் கேட்குதுன்னா, ஸோ அப்போ உங்கள் ஃபோனில் இது காமனான ஒரு செட்டிங் தான், எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயுமே இந்த மாதிரி ஒரு செட்டிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதெல்லாம் தான் சம் ஆஃப் த மெத்தட்ஸ் இந்த iQOO TWS 1E மாடல் நீங்கள் ரீசெட் பண்ணுறதுக்கு. அந்த மற்ற செட்டிங் ஆப்ஷன் பற்றி சொன்னோம். அண்ட் மேபி நீங்கள் விவோ TWS 3E மாடல் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் இதே ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆகும். வெல், அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ்.